Welcome to Bosskey's RRR. Welcome, Mr. Balaw. Welcome to all the cricket fans. Welcome to RRR. Yes, welcome, sir. சார், ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ ரொம்ப ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லர் மேட்ச் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருக்கோம். செம்மையா நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சூப்பரான ஒரு மேட்ச், நீங்க சொல்லுங்க சார். ஆமா, இது இந்த திலக் வர்மா ஆனார் பாத்தீங்களா பேட்டிங், அதுல இருந்து இந்த கேம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பட் இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு, இந்த விஷயத்த சொன்னா நீங்க உணர்ந்து சிரிப்பீங்க. நீங்க இன்ஃபேக்ட் இந்த தவறு பிளே நம்ம பேசுறோமே, தவறு பிளே அதுலயே நம்ம ஆரம்பம். தவறு பிளே யாருன்னு பாத்தீங்கன்னா, பிச்சு, சின்னசாமி ஸ்டேடியம்ல இருக்கிற பிச் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு தவறு பிளே. அது என்ன இருக்குன்னு நான் யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் யாரோ என்ன பண்ணிக்கிறாங்க, செப்பாக்கில் இருக்கிற பிச்சை திருடிங் போயிருக்காங்க. இந்த லோவா ஸ்லோவா 140 ஆல் அவுட்டுக்குனே ஒரு பிச் இருக்கும் செப்பாக்கில், அந்த பிச்சை யாரோ திருடி அங்க போய் பிளான் பண்ணிருக்காங்க, அங்கே பண்ணிருக்காங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஒரு 16-17 ஓவர் மும்பை இந்தியன்ஸ் ஆடுற வரைக்கும் அது அங்க இருந்தது. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம அதே பிச்சை திருடி திருப்பி செப்பாக்கில் கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அது நார்மல் பிச் ஆயிடுச்சா. 17th ஒரு அப்புறம் இவங்க ஓடி வந்து மெதுவாக போடுறாங்க பிச்சு ஹெல்ப் பண்ணுட்டு, நார்மலா இருந்ததா. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலுக்கு வந்து அந்த ஜடேஜா ஃபோபியா மாதிரி ஒன்று வந்து 43-4 ஓவர்ல வாரி வழங்க ஆரம்பிச்சா பாருங்க அங்க மாறிச்சு. ஸோ பிச்சு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாய் வந்து பயங்கர அண்ணியன் மாதிரி இருந்தது, திடீர்னு அம்பி மாதிரி ரெமோவா மாறிடுச்சு, அம்பியா மாதிரி ரெமோவா மாறிடுச்சு. ஆர் ஃபர்ஸ்ட் வந்து பாஷா மாறுது, அப்புறம் மாணிக்கமா மாறி திருப்பி பாஷா லெவல்ல இருந்த விராட் கோலி அண்ட் ஃபேப் டுப்ளெஸி நாங்க தான் பாஷா அப்படின்னு பாஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்த ஸ்டோரி. எஸ் சார், இன்னைக்கு மேட்ச்ல சார் இந்த ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் தான் ஓபனிங் பண்ணார் இன்னைக்கு மேட்ச்லயே. ரோஹித் சர்மா அவர் கொஞ்சம் அந்த ஒரு ஆஃப் த ரேடார்ல லைட்டா போன மாதிரி இருக்கிறாரு. கொஞ்சம் அந்த ஸ்ட்ரை ஃபார்ம்ல இல்லாததா கண்டினியூஸா ரொம்ப நாளாவே இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அடுத்தவங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நம்ம அதை எதுவுமே சொல்லவே இல்லை, இல்ல அவர்லாம் ஒரு பிரைம் பேட்ஸ்மேன் ஃபார்முக்கு வருவார் வருவாருன்னு. பட் இட்ஸ் பீன் அ லாங் டைம் மாதிரி எனக்கு தோணுது, T20 ஓடியே எல்லாத்துலயுமே. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு பிச்ல அவங்க வந்து பேட் லக் கரெக்டா ஃபேப் வந்து ரியலி கால்ட் இட் ரைட். ஃபேப் டுப்ளெஸியோட டிசிஷன் டு போல் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் தி வே ஹி வாஸ் ஆபரேட்டிங் ஹிஸ் bowlers இல்ல, அது எல்லாமே டாப் கிளாஸா தோனி லெவல்ல பண்ணிட்டார். இன்னைக்கு கேப்டன்சி எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிட்டார். பாஸ் யார் பாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ் வந்து கோலியோட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா அவள் தான், கிட்டத்தட்ட கோலியும் பாஸ் தான். பட் டெஃபினட்டா ஷேர் பண்ணிக்கலாம் ரெண்டு பேருமே அந்த போஸ்ட் பாஸ்ன்ற போஸ்ட். அந்த மாதிரி இப்ப கமிங் பேக் டு ரோஹித் சர்மா, இப்ப பிச்சு ரோஹித் சர்மா ஆடும் போது ரணகலம் பேட்ஸ்மேனுக்கு வந்து இல்ல, ரணகலம் எதிரா வந்தோம் பேட்டிங்க்னு யோசிக்கிற லெவல் இருந்தது பிச்சு. முதல் 15-16 ஓவர் டிப்பிக்கல் செப்பாக்கில் முன்னருக்கு பாருங்க, 140 ஆல் அவுட், திருப்பி 135-8 சேஸ் பண்றோம், அந்த மாதிரி தான் இருந்தது பிச்சு. திடீர்னு ஈஸ் அவுட் ஆயிடுச்சு. பழைய மாதிரியே இருக்குன்னு நினைச்சுன்னு அந்த கடைசி ஸ்லாகில் ஃபாஸ்ட் போலர்ஸ் போடும்போது 6-6 அடிச்சாங்க. புதுசாக வர அந்த ரித்திக்லாம் கூட அடி ஆரம்பிச்சார், ஹர்ஷத் நோத்தர் அடி எல்லாம் அடி ஆரம்பிச்சாங்க. அதனால தான் சொல்றேன், இந்த இந்த பிச்சு வந்து கம்ப்ளீட்டாக காம் ரியல் ஸ்பாயில்ஸ் போட்டே வந்து பிச் தான் மாறினே இருந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப்ல. அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் டைசி பிச்சில் ரோஹித் சர்மா மாட்டினதால் நல்ல பால் அவுட்ஏட்டர் ஆன் த ரைஸ் ஜஸ்ட் லீவிங் எட்ஜ் அவுட்ஏட்டர். இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு பியூர் பேட்டிங் கிட்ல இதே மாதிரியான நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். வெல் செட், வெல் செட் சார். சார், இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒன் சைடடான ஒரு பேட்டிங், அதுல வந்துட்டு வாட் யூ திங்க் குட் ஹவ் எம்ஐ டன் டிஃபரன்ஸ், ஏதாவது கொஞ்சம் சில விஷயத்த அவங்க ஒருவேளை மேபி அவங்க பவுலிங் அப்ரோச்ல மாத்திருக்கலாமா, ரோஹித் சர்மா கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு பவுலர்ஸ் பிளே பண்ணிருக்கலாமா? இல்ல பாலா, ஐ டிஃபர் பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஸ்பியர் ஹெட் யாருன்னா பும்ரா இல்ல, பும்ராக்கு போல ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. ஜோப்ரா ஆர்ச்சர் வந்து மெயின் போலர்ன்றத மைண்ட்ல வச்சுன்னு சீம்ல பிச் பண்ணி யார்கர்ஸ் அப்புறம் கட்டர்ஸ் போட்டு இல்ல இண்டிபர்ஸ் போட்டு எல்பிடபிள்யூல அந்த மாதிரிலாம் எடுப்பார். இல்ல இன்னைக்கு ஜோப்ரா ஆர்ச்சர் யாரோ எல்லாரும் சொல்லல, அவரும் ஹைட்டுக்கு ஒரு அச்சாரனா அந்த பவுன்ஸ் ஆட முடியாது ஆட முடியாதுன்னு அவர் ஏத்தி விட்டு உசுப்பேத்தி உசுப்பேத்தி அவர் எல்லா போலும் இன்னைக்கு பிள்ளையாருக்கு வேண்டுதல், 24 வேண்டுதல், 24 தேங்காய் நான் உடையிறேன்னு சொல்லிட்டு பாதி பிச்சில் ஒட்சு இப்படி ஒட்சு அப்படி ஒட்சு நீங்க சிக்ஸ் மட்டும்தான் அடியும் போர்லாம் வச்சா நான் போச்சுப்பேன் திருப்பி கிரிக்கெட் விட்டுருவேன் அப்படின்ற லெவலில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கவுத்தர் அவர் தான் மெயின் போலர். மற்றபடி நீங்க போலிங் பாத்தீங்கன்னா பரிதாமல் யாரு நீங்க போலர்னு சொல்லுவீங்க, ஒண்ணுமே இல்லை. ஸ்பின்னர் யாராவது எதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஏதாவது ஸ்பின்னர் இருக்காங்க, ஒரு ராகுல் ஜஹார் அப்ப இருந்த பீரியட்லயாவது அவர் நல்லா போடுந்தார், அந்த மாதிரி ஸ்பின்னர்லாம் யாருமே இல்லை. இவங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே போலிங்கே இல்லை. இந்த கிரீன் எல்லாம் போலிங் போறதை பார்த்தா ரொம்ப கிரீன் வந்து ரொம்ப எல்லோ ப்ளூ லெவல்ல இருக்கு.
ஒரே ப்ளூஸ் வந்து கிரீன் போட போட, அதனால யாருமே போலிங் ஸ்ட்ரென்த்தே இல்ல. அவங்களுக்கு அவங்க பண்ண மிதக்கல 100 ஆல் அவுட் ஆக வேண்டிய ஒரு டீம் இந்த திலக் வர்மானால் அதை எடுத்துட்டு போய் ஒரு 170 பிளஸ் எடுத்துட்டு போனாங்க. அவருடைய பேட்டிங் வந்து கண்ணில் ஒத்திக்கலாம். ஏன்னா எப்ப வேணா நீங்க பாருங்க, மும்பை இந்தியன்ஸ்ல எல்லாரும் வழியும் போது அவர் சோலோவா ஷீட் ஆங்கர் ரோல் ஒன்று பண்ணுவார். அவர் கரெக்டா சூஸ் பண்றாரு. சி, அவர் இந்த டிஃபிகல்ட் ஃபேஸ் ஆஃப் த பிச்ல வந்து கரெக்டா தள்ளி 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 ஆண்டதுனால தான் பிச் ஈஸியான அவரால் சிக்ஸஸ்ல ஈஸியா அடிக்க முடிஞ்சது. அந்த பொறுமை, அந்த வில்லியம்சனுக்கு வரைக்கும் ஒரு பொறுமை, அந்த மாதிரி ஒரு பொறுமை அவர்கிட்ட இருந்தது. ஸோ அதுதான் விஷயம். எஸ், அண்ட் இந்த மாதிரி ஒரு ஈஸியான பிச்சஸ்ல வந்துட்டு விராட் கோலி மாதிரி ஒரு பேட்டிங் யாரும் ஆட முடியாது. விராட் கோலி அந்த ஃபேஃப்ட்லாம் சும்மா அசால்ட்டான ஷாட்லாம் மேக் த ஈஸி, ஈவன் த டிஃபிகல்ட் ஹார்டஸ்ட் பால் ஆல்சோ மேக் இட் லுக் லைக் ஈஸின்ற மாதிரி தான் அவங்க ஆடுவாங்க சார். ஸோ தட்ஸ் நோ டவுட்டட் அன்டவுட்டட் திங். சார், எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா சார், இந்த சீசன்ல வந்துட்டு நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்களுடைய மயங்க் மார்க்கண்டே, இந்த முருகன் அஸ்வின், அப்புறம் இந்த ராகுல் சஹார், இவங்க எல்லாரையுமே வெளியே விட்டு 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 இப்போ வந்து எந்த ஸ்பின்னர்ஸுமே இல்லாம இருக்கிறது வந்துட்டு Do you see as a huge threat for Mumbai? Because அவங்களுடைய bowling strength ரொம்ப இருந்துச்சு, இப்போ பொலாடும் இல்லை. So, எப்படி, how are they going to tackle in this season, you think, sir? ரொம்ப கஷ்டம். Perfect-ஆ கேட்டிங் கேள்வி. Actually, auction-க்கு போகும்போது மும்பை மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டா, மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஆக்ஷன் ஒன்லி ஃபார் பேட்ஸ்மேன் அப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டா போகுது. இன்னொரு ஆக்ஷன் இருக்கு, அது போலர்ஸ்க்கு நினைச்சுன்னு இதுல போலரை பத்தி கவலையா பண்ணலாம். இப்ப யாரும் சுமாரா போலிங் போட்டா கூட அவங்க நல்ல போலர் அப்படின்னு சொல்ற லெவலில் இருந்தது போலிங். அதனால நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு டேலண்டட் ஸ்பின்னர், ஒரு டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னர், ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரோ யாரையுமே அவங்க எடுக்கல. ஸோ பாத்துருங்க, எனக்கு சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் ரொம்ப ரொம்ப சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு. சிஎஸ்கே சப்போஸ் வின் பண்ணி சாம்பியன்ஷிப் அடிக்கிற மாதிரி தான் இவங்களும் நிறைய சாம்பியன்ஷிப் அடிக்கிறாங்க. சிஎஸ்கே வந்து திடீர்னு ரொம்ப ரொம்ப லோவா லாஸ்ட் ஃபோர்ல இருந்தா மும்பையும் திருப்பி லாஸ்ட் ஃபோர்ல வந்து சிஎஸ்கே என்னடா போலிங் இது, ஒன்னும் போலிங்கே காணுமே, நம்ம போன மேட்ச் பயப்படுற மாதிரி இருந்தா மும்பை அதே மாதிரி பண்ணுது. இது ரெண்டு பேருக்குள்ள போட்டி சக்சஸ்ல மட்டும் இல்ல, டிராப் குவாலிட்டி டிராப் ஆகும்போது மயங்கர போட்டி அது. And RCB is looking in a very prime form, sir. Let's wait and watch என்ன நடக்க போகுது அடுத்த matches ல, because RCB எப்பவுமே இந்த குரூப் ஸ்டேஜ்லாம் நல்லா தான் ஆடுறீங்க, அதுக்கப்புறம் தான் இந்த பிளே ஆஃப்ஸ்லாம் வந்தா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலன்ற மாதிரி அவங்க அது மாறி போயிடுவாங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் அண்ட் வெயிட் அண்ட் சி வாட் தே டூ இன் தி நெக்ஸ்ட் மேட்சஸ். நீங்க மட்டும் இந்த ஐபிஎல் ட்ராஃபியை T20 போல T17 சொல்லி பாருங்க, எல்லா மேட்சும் கோலி அண்ட் கம்பெனி ஜெயிச்சிருவாங்க. அப்கோர்ஸ் ஸ்டாப் டியூப்ளஸ் கம்பெனி ஜெயிச்சிருவாங்க. நீங்க T20 சொல்ற 18, 19, 20 உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகும், அது என்ன ஆகும் தெரியல. பேட்டிங் வந்தாங்கன்னா ஹிட் விக்கெட்லாம் ஹிட் போடுவாங்க சில பேர். அப்புறம் போலிங் வந்தாங்கன்னா கான்ஃபிடண்டா இருப்பார் விராட் கோலி, அப்பா நம்ம சைலிங் ஆன் டாப், கிட்டத்தட்ட 20 ரன்ஸ் நோர் அடிக்கணும் ஆப்போனன்ட் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விராட் கோலியுடைய புருவம் அப்படியே மேல போய் முடியோட அப்படியே மறிஞ்சாயிடும். அந்த அளவுக்கு திடீர்னு ஒரு போலிங் ஒன்று போடுவாங்க, எப்படி போடுறாங்கன்னு தெரியும். அவரும் அப்படிதான், சிராஜ் வந்துட்டு வந்த இந்த ஸ்டார்டிங் ஓவர்ஸும் சூப்பரா போட்டிருந்தா சரி, அவர் வந்து ஒரு நல்ல ஸ்விங் பவுலரா, நல்ல ஒரு தன்னுடைய ஒரு பவர் பிளே ஓவரா மாறிட்டே வராரு. சூப்பராகவே போடுறாரு கடந்த 2-3 இயர்ஸ்ல சிராஜ், பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து அங்கதான், இங்கெல்லாம் இல்ல கண்ணா அப்படின்ற மாதிரி 19th 18th ஓவர்ல நான் இப்படிதான் போடுவேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லி அதுல சொதப்படுறாரு. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஹவு RCB இஸ் கோயிங் டு கண்டினியூ, பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இந்த சீசன் இருக்குன்னு சொல்றாங்க சார். முதல் 7 மேட்ச்ல அவங்களுடைய, ஐ மீன் அந்த ஹோம் சீசன் 6 மேட்ச்ல 6 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் 6 மேட்ச் உங்களுக்கு இந்த சீசன்ல. சோ அதனால இதை கோயிங் டு ஹேவ் சின்னசாமி ஸ்டேடியம் ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸ். சோ அதை யூஸ் பண்ணி அவங்க டக்குன்னு ஒரு நல்ல ஒரு மொராலா வச்சுட்டு அப்புறம் அதே கேம்ஸ்ல லைட்டா சொதப்பினாலும் அதை பிக்கப் பண்ணிடுவாங்க. என்கிட்ட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சார். நாளைக்கு மேட்ச்ல நம்ம மீட் பண்ணுவோம் சார். அதுல தேங்க்யூ சோ மச் சார். குட் நைட். கண்டிப்பா. என்னன்னா உங்க உங்க போலர், உங்க போலருடைய பொட்டன்ஷியல், உங்க போலருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே எங்க இட் இஸ் புட் டு டெஸ்ட்னா, பிச்சு போலருக்கு ஹெல்ப் பண்ணாத போது ஸ்லாக் ஓவர்ஸ்ல பிரில்லியண்டா போடுறாங்க பாத்தீங்களா போலரு, அந்த போலர் தான் கிளாஸ். பிச்சு ஹெல்ப் பண்ணதோ இல்லையோ, சோ பிச்சு ஹெல்ப் பண்ணலன்றது நீங்க யார்கர்ஸ் போடணும், ஸ்லோவர் ஒன்ஸ் போடணும், ஸ்லோ பவுன்சர்ஸ் எல்லாம் போடணும், ஜேசன் ஹோல்டர் போடுற மாதிரி. அதை என்ன எதுவுமே ட்ரை பண்றது சும்மா அந்த குட்ல இங்க டிராப் பண்றாங்க. முதல் 16 ஓவர்ல பிச்சர் எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கும்னு கிடையவே கிடையாது. கடைசியில் அதனாலதான் சிராஜ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் அவ்வளவு ஈஸியாகி ரொம்ப ரொம்ப மிசரபிளா இருக்க வேண்டிய ஒரு ஸ்கோர் வந்து ரெஸ்பெக்டபிளா ஸ்கோர் மும்பைக்கு வந்ததுக்கு காரணம் பிச் ஈஸி அவுட் ஆகுதுனால தான். சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். நாளைக்கு வீடியோல உங்களை நான் வந்து பாக்குறேன். தேங்க்யூ சோ மச் பாஸ்கீஸ் RRR. நான் உங்களை பாக்குறேன். தேங்க்யூ RRR. மறுபடியும் நாளைக்கு க்ரூஷியல் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே, விசில் அடிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சந்திப்போம்.